சமூக வலைதளங்களில் உலா வரும் மீம்ஸ் குறித்த தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சங்கரவடிவு. திமுக செயல் தலைவரான ஸ்டாலின் குறித்து ஒருத்தர் வந்து ட்விட்டரில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. நேற்றைய தினம் வந்து நடிகர் கமலஹாசன் ஸ்டாலினை போய் சந்திச்சிருந்தாரு. ஸோ இது தொடர்பாக இப்போ திமுக செயல் தலைவர் ஸ்டாலினோட மைண்ட் வாய்ஸ் வந்து இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. நான் நல்லா பண்ணுறேனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுறடா அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசனை நோக்கி அவருடைய மைண்ட் வாய்ஸ் இருக்கிற மாதிரி ட்வீட் பண்ணியிருக்காரு. இதற்கு அடுத்ததாக இந்தியா வந்துள்ள ஈரான் பிரதமர் 9 முக்கிய கோப்புகளை கையெழுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ இதுக்கு வந்து ஒருத்தர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு, நல்லா படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க, நாளைக்கு உங்களோட நாடே உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் எங்கள் அக்கௌண்ட்லேயே 15 லட்சம் போடுறேன்னு சொல்லிட்டு இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்த பணத்தை எல்லாம் ஆட்டையை போட்டு அவரோட நீரவ் மோடி கிட்டே கொடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. இதுக்கு அடுத்ததாக சேவ் நெடுவாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துட்டுருக்கு. பல காலமாக அந்த ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துட்டுருக்கு. நெடுவாசலில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ எங்களை காப்பாற்றுங்கள் கண்ணீருடன் புதுக்கோட்டை நெடுவாசல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்கை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சுட்டு ஃபாரினில் தலைமறைவாயிருக்காங்க. ஆனால் ஒரு ஏழை அவசரத்துக்கு 10 ரூபாய் கந்து வட்டிக்கு கடன் வாங்கிட்டு அடுத்த தடவை தாண்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. அதாவது நிரவ் மோடி வந்து இப்போ வந்து கோடிக்கணக்கில் 11,400 ரூபாய் வந்து கடன் வாங்கிட்டு அவர் வந்து கோடி ரூபாய் வந்து கடன் வாங்கிட்டு அவர் வந்து தப்பி சென்றிருக்கிறாரு. ஸோ இது தொடர்பாக ஒரு ட்வீட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கந்து வட்டி வாங்கிட்டு சில மாதங்களுக்கு முன்னதாக கூட திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ஒரு குடும்பமே வந்து தற்கொலை செய்து கொண்டாங்க. ஸோ இது தொடர்பாக இந்த ட்வீட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இதற்கு அடுத்ததாக உயிர்கொல்லி ஸ்டெர்லைட் மூடக்கோரி இரவை தாண்டி தொடர்ந்து வரும் உண்ணாவிரத நிலை போராட்டம் கண்டுகொள்ளாத ஊடகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலையை வந்து மூடக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இது தொடர்பாக ஊடகங்கள் வந்து கண்டுகொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து மீமா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக கமலஹாசன் ரஜினியோட அரசியல் பிரவேசம் குறித்து பார்த்திபன் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ரஜினியும் கபலும் சினிமாவில் சம்பாதித்த பணத்தை மக்களுக்கு திருப்பி தரவே அரசியலுக்கு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் பார்த்திபன் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து ரஜினி அண்ட் கமல் அவங்களோட மைண்ட் வாய்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சினிமாவில் சம்பாதித்த பணமா இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற மாதிரி வடிவேலுபானியில் ஒரு ட்வீட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக அமைச்சர் செங்கோட்டையன் வந்து சொல்லியிருந்தார், அரசு பள்ளி மாணவர்களுக்கு 500 ரூபாய்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுக்கு வந்து ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்னதாண்டா உங்கள் திட்டம், ரேஷன் கடையை மூடிட்டு ஸ்மார்ட் கார்டு கொடுக்குறீங்க, அரசு பள்ளிக்கூடத்தில் கட்டடமே வந்து ஒழுங்காக இல்லை, ஆனால் இப்போ எதுக்கு இந்த 500 ரூபாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து மீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. இதற்கு அடுத்ததாக காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு 177.25 டிஎம்சி நீரை வந்து கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருக்காரு, இப்போ கர்நாடகத்தோட மைண்ட் வாய்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி தீர்ப்பில் சொன்னதை செஞ்சோமா, மதிக்கவே இல்லை, அதை தான் இப்போவும் செய்ய போகிறோம், போய் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணியிருக்காரு. இதுக்கு அடுத்ததாக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், அமைச்சர் செல்லூர் ராஜு வந்து மதுரை அணையில் உள்ள வைகை நீர் வந்து ஆவியாகமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தெர்மாக்கோல் திட்டத்தை வந்து கொண்டு வந்தார். ஸோ இதுக்கு வந்து இந்த காவிரி நீர் தொடர்பாக ஒரு மீம் ஒரு ட்வீட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்போயும் அந்த 177 டிஎம்சி தண்ணியை வந்து திறந்து விட போகிறீங்க, வெயில் காலம் வேறு வரப்போகுது, தெர்மாக்கோல் எல்லாம் ஒட்டி ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதத்தில் திமுக ஆட்சிக்கு வரும், அடுத்த 25 ஆண்டுகளுக்கு ஆட்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக செயல் தலைவரான ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து மக்கள் அண்ட் ஸ்டாலினோட மைண்ட் வாய்ஸ் வந்து ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸ்டாலின் வந்து நான் சீஎமான மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியும், அதுக்கு மக்கள் வந்து கனவே இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்னு சொல்கிற மாதிரியும் ட்வீட் பண்ணியிருக்காங்க. இன்றைய தினம் சமூக வலைதளங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.